வணக்கம், நான் உங்கள் ரங்கசுவாத்தியார். நம்ம இப்போது நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ரங்கநாத சுவாமி கோயிலுக்கு முன்னாடி தான் இருக்கிறோம். நாமக்கல்லில் எப்படி மலைக்கோட்டை திருச்சி மலைக்கோட்டைக்கு இணையாக முக்கியத்துவம் வாய்ந்ததோ சிறப்பு வாய்ந்ததோ, அதே மாதிரி திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு இணையாக சிறப்பு வாய்ந்தது தான் இந்த ரங்கநாத சுவாமிகள் திருக்கோவில். நாமகிரிக்கு மறுபக்கத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு பின்னாடி ரங்கநாத சுவாமி கோயில் இருக்கு. இந்த கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 100 படிக்கட்டுகளை ஏந்தி போகணும். இந்த கோயில் குடவரை கோயில்களில் ஒன்றாக கருதப்படும். பல்லவர் காலத்திலேயே இது கட்டப்பட்டதற்கான சான்றுகளும் இருக்குது. இங்குள்ள சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, ரங்கநாதர் கார்கோதய சயன கோலத்தில் வீற்றிருக்கிறார். அவர் கார்கோடக பாம்பு மேலே இருந்து ஓய்வெடுக்கிறார். கார்கோடகன் அப்படிங்கிறது பாம்புகளுடைய அரசன். அவர் தன்னுடைய சுருளில் ஓய்வெடுக்க இறைவனை மகிழ்விப்பதற்காக தவம் செஞ்சார். அதனால இறைவன் அவருடைய விருப்பத்தை ஆசீர்வதிச்சார். ரங்கநாத சுவாமிகளை பொறுத்தவரையில் அந்த படுத்திருக்கிற மாதிரி பாஸ்டர்ஸில் நிறைய இருப்பாங்க. அது விருப்பமான ஒரு பாஸ்டர்ஸாகவும் இருக்கு. அந்த வகையில் இங்கே இந்த கார்கோடக பாம்பின் மேலே இருக்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அது அப்படியே பாறையில் செதுக்கி வச்சுருக்காங்க. குடைவரை கோயில் இது. பாம்புடைய முகத்தை பார்க்கோம் அப்படின்னு சொன்னால் உக்ரமாக கர்ஜிக்கிற சிங்கத்தை மாதிரி இருக்குது. ரங்கநாதர் சக்கரம், சங்கு, வில், அம்பு, சூலம், வாள் இது எல்லாவற்றையுமே ஏந்தியிருக்கிறார். அவரை நாரத ரிஷி தேவர்கள் எல்லாருமே சூழ்ந்திருக்காங்க. 10 நீளமும் 3 அகலமும் கொண்ட இந்த சிலையில் கண்கள் அகலமாக திறந்திருக்கிற மாதிரியான ஒரு அபூர்வ நிகழ்வு அப்படி இருக்குது. இந்த கோயிலுடைய இடதுபுறத்தில் லக்ஷ்மி தேவியுடைய சன்னதி இருக்குது. இந்த குகை கோயில் பல்லவர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுது. மூங்கிலால் ஆனது மாதிரி கூரை செதுக்கப்பட்டிருக்கு. இந்த ரங்கநாதர் கோயிலுக்கு 3 நுழைவாயில்கள் இருக்குது. நடுவில் ஒரு நுழைவாயில் ஒவ்வொரு நாளுமே திறக்கப்படும். அதே நேரத்தில் மற்ற 2 நுழைவாயில்களும் வைகுண்ட ஏகாதசி நாளில் மட்டுமே திறக்கும். கோயில் திறக்கிற நேரம் காலையில் 9 11 மணி வரைக்கும், மறுபடியும் ஈவினிங் 5 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த கோயில் நாமக்கல் நிறுத்தத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ராசிபுரம் சாலையில் வந்தோம்னா இருக்குது. அந்த கோயிலில் அந்த இடதுபுறத்திலேயே ஒரு தெப்பம் இருக்குது, இயற்கையாக அமைஞ்சது. இத்தனை சிறப்புமிக்க இந்த கோயிலுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது கட்டாயம் வாங்க, இல்லைனா வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டு வாங்க. நாமக்கல் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மலைக்கோட்டை, ரங்கநாத சுவாமி கோயில், ஆஞ்சநேயர் கோயில் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே பிரசித்தி பெற்றது, சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இங்கே வந்து வேண்டவங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைச்சிருக்கு. அடுத்து இது மாதிரியான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார்.